ஐயா வணக்கம். நன்றி நன்றி. சொல்லுங்க என்ன விஷயம் ஐயா? எங்க பள்ளியில ஆண்டு விழா நடக்குது, நீங்க அங்க வந்து சிறந்த மாணவர்களுக்கான பரிசும் விருதும் நீங்க தான் வழங்கணும். இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விழாக்கள் எதுக்குமே நான் போறதில்லை ஐயா. நீங்க இப்படி சொல்லக்கூடாதுங்க ஐயா. நீங்க ஒரு பெரிய தொழிலதிபர், பல வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க, பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, உழைப்பால உயர்ந்திருக்கீங்க, கண்டிப்பா நீங்க தான் வரணுங்க ஐயா. நீங்க சொல்றது எல்லாம் உண்மை. மற்ற எல்லா விழாக்களுக்கும் நான் போயிருக்கேன், இது ஒண்ணுக்கு மட்டும் விட்டுருங்க. நீங்க வந்து உங்க கையால விருது வழங்கி பேசினா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களை பார்த்து அவங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க. அதனால கண்டிப்பா நீங்க தான் வந்து கொடுக்கணும். இவர் வரலன்னா விடுங்க, பக்கத்தில் ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவரு கூட. சும்மா தப்பா நினச்சிக்காங்க, நான் தான் சொல்றேன்னே, இந்த மாதிரி விழாக்களுக்கு நான் வர்றது இல்லைங்க ஐயா. ஸ்கூல்ல நீங்க தான் வருவீங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், மறுக்காம நீங்க தான் வரணும். சரி, இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, என்ன டேட் சொன்னீங்க? ஜூன் 30ங்க. வரங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன பாக்குறீங்க? பேப்பர் காணும் சார். எதையாவது பேசுங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர். என்ன பாடுறீங்க? குழந்தை பாட்டு சார். இதுவாயா குழந்தை பாட்டு? இப்ப பாடுறேன். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் முல்லைகளே. உங்களை யாரு பாட்டு பாட சொன்னது? சரிங்கய்யா. இந்த பள்ளியில் பணிபுரிவதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். சம்பளம் குறைவாக இருந்தாலும் குறித்த தேதியில் கொடுப்பது என்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. இங்கே படிக்கின்ற மாணவர்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும். பெற்றோர்கள் இந்த பள்ளியில் நிறைய கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். பீஸ் அதிகமாக வாங்கினாலும் தரமான கல்வியை கொடுக்கிறோம் என்பதை சொல்லுங்கய்யா. இதெல்லாம் உங்களை பேச சொன்னாங்க? இல்லை, இப்போ கரெக்டாக பேசுறேன். இப்போது நமக்காக தலைமை ஆசிரியர் அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார், ஓயாது பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பள்ளியை வளர்த்தது அவருடைய ரத்தம் வேர்வை சிந்தி அல்லவா இந்த பள்ளியை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதில் பெருமை கொள்கிறோம். பரமசிவம், அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு எங்களை பேச விடுங்க. தலைமை ஆசிரியர் அவர்கள் உரையாற்ற இருக்கும் இந்த நேரத்திலே ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவை எதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம், எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்ற பல கேள்விகள் உங்களுக்குள் இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. தலைமை ஆசிரியர் அவர்கள் மாணவர்கள் முன்னேற்றத்தில் மிகப்பெரிய அக்கறை செலுத்தியிருக்கிறார். அதனால்தான் இன்று இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். பரமசிவா வாங்க வாங்க. சொல்லுங்கய்யா. மரியாதையை என் பேரை சொல்லிட்டு வந்து உட்கார். தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்போது ஒரு சில உரையாற்றுவார்கள். மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த விழாவிற்கு நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் மிகப்பெரிய தொழிலதிபர் திருவாளர் குமார் அவர்களுக்கு நன்றி. அவர் வாழ்க்கையில் எப்படி உயர்ந்தார், எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்திருக்கிறார், பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார், பல பேர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறார். இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நான் சொல்லிருக்க மாட்டேன். அப்படி உழைப்பால் உயர்ந்த தொழிலதிபர் திருவாளர் குமார் அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து மாணவ செல்வங்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் தந்து கௌரவித்திருக்கிறார். அதற்கு எங்களுடைய நன்றிங்க ஐயா. திருவாளர் குமார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். வாங்க சார்.
வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டவர் என்ன பேச போறாரோ? பேரன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இங்கே திரளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, இந்த பள்ளியை வரும் சீரும் சிறப்புமாக நடத்தி இங்கே அருமையான விழாவை ஏற்பாடு செய்துள்ள தலைமையாசிரியர் அவர்களே, மேலும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த விழாவிற்கு என்னை அழைத்த பொழுதே என்னால் வர முடியாது என்று சொல்லியிருந்தேன். என்னை இந்த விழாவிற்கு வற்புறுத்தி அழைத்தார்கள். ஐயா, நம்மளை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த பள்ளியில் சான்றிதழ் கொடுப்பதற்கோ அல்லது விருது வழங்குவதற்கோ எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைங்க. என்ன பேசுகிறாரு? எனக்கு புரியலையா? இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், நான் பல வெளிநாடு சென்றிருக்கிறேன் என்றார்கள். உண்மைதான். அதிலும் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் என்றார்கள். அதுவும் உண்மைதான். ஆனால் நான் படிக்காதவன். படிக்காத நான் படித்த மாணவர்களுக்கு சான்றிதழும் விருதுகளும் வழங்குவதில் எனக்கு சிறிதும் உடன்பாடு இல்லை. ஐயா, அதுக்கு தான் நான் அப்போவே எம்எல்ஏ கூப்பிடலான்னு. சும்மா ஐயா, எனது நிறுவனத்தில் பணிபுரிய படித்தவர்களைத்தான் அந்தந்த வேலைக்கு நான் எடுக்க வேண்டியிருக்கிறது. நான் வெளிநாடு செல்லும் போதும் படித்த ஒருவரைத்தான் உடன் அழைத்து செல்ல வேண்டியிருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், படிக்காத நான் படிக்காத ஒருவருக்கு என்னால் வேலை கொடுக்க முடியவில்லை. அதுதான் எனது வருத்தம். ஐயா, அவர் சொல்றது பார்த்தா அங்கே போய் நான் வேலைக்கு சேர்ந்துக்குமா? இங்கேயே உனக்கு தண்ட சம்பவம். நான் பல வெளிநாடுகளுக்கு செல்லும் போதும் பலதரப்பட்ட தொழிலதிபர்களை சந்திக்கும் பொழுது தான் படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறதே எனக்கு இப்போ தான் புரியுது. அதனால்தான் குழந்தைகளே, நீங்கள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். சுற்றி முற்றி பாயிண்ட்டுக்கு வந்துட்டாருங்க அவரு. உங்கள் பெற்றோர்கள் எல்லாரும் உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. என்னுடைய பையனையே நான் வந்து அவன்கிட்டயே சொல்லிட்டேன், எவ்வளவு பணம் இருந்தாலுமே நீ வந்து உன்னுடைய மதிப்பெண் எடுத்து உன்னுடைய மெரிட்ல கல்லூரியில் சேரணும். நான் பணம் கொடுத்து உன்னை படிக்க வைக்க மாட்டேன் என்று என் பையன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். தொழில தான் நேர்த்தியா பண்றாரு பார்த்தா, தன்னுடைய பிள்ளைய படிக்க வைக்கிறத கூட ஒரு நேர்த்தி வச்சிருக்காரு பார்த்தா. படிக்காம உயர்ந்தாரு படிக்காம உயர்ந்தாருன்னு பல பேரை சொல்லுவீங்க. நானும் படிக்காமல் உயர்ந்தவன் தான். ஆனால் படிக்காதனால நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது தெரியுமா உங்களுக்கு? என்னை போல நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால தான் இங்கே நான் அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை மேம்படுத்தி கொள்ள நீங்கள் நல்லா படிக்கணும். ஆரம்பிச்சுமா, இவர் படிச்சிருந்தா பெரிய லெவலாகி 10-15 ஸ்கூலில் கட்டியிருப்பார் போல. உங்களுக்கு தான் கஷ்டம் வந்துருக்கும். ஆகவே தான் சொல்கிறேன், மாணவ செல்வங்களே, உங்கள் நலனுக்காக படியுங்கள். உங்கள் தாய் தந்தையை பெருமைப்படுத்துவதற்காக படியுங்கள். இந்த சமுதாயத்தில் உங்களது அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்காக கண்டிப்பாக படியுங்கள். படிக்கவில்லை என்றாலும் உயர முடியும் என்பது அந்த காலம். இப்போ அந்த காலகட்டத்தெல்லாம் கடந்துட்டோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். படித்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் உயர முடியும். படியுங்கள், ஆனால் புரிந்து படியுங்கள். எதற்காக புரிந்து படியுங்கள்னு சொன்னேன்னா, இன்னைக்கு எல்லா விஷயங்களும் மொபைலில் வந்துடுச்சு. ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்த்தாலே போதும். அது என்னன்னு புரியணும்ல, அதுக்கு தான் புரிஞ்சு படிங்கன்னு சொல்கிறேன். இப்போது தெரிகிறதா எதற்காக நான் பள்ளி விழாக்களுக்கு வரமாட்டேன்னு சொன்னது? இப்போ எனக்கு மன நிறைவாயிடுச்சு. ஏன்னா இந்த கருத்தை எங்கே சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது இந்த பள்ளியிலேயே அது படித்து கொண்டிருந்த உங்க முன்னாடியே சொல்றதுல எனக்கு முழுமையான மகிழ்ச்சி. வரமாட்டேன் வரமாட்டேன்
தயவு செய்து நீங்கள் யாரும் எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டாம். இப்பேற்பட்ட அருமையான விழாவிற்கு என்னையும் அழைத்ததற்காக